Hey, hello and once again welcome back to GBRB channel. So, இன்னைக்கு நம்ம தடல எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா, Referral வரப்புற ஒரு சில முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் கூட பாத்தீங்கனா, நம்ம இந்தியன் சர்வருக்கு மிஸ்ட்ரி ஷாப் வருமானு கூட தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் skip பண்ணாம பாருங்க மக்களே. சோ வாங்க गाइस இன்னைக்கு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கூட பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் ஆல்னு செட் பண்ணிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க கைஸ் நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டர் லேண்ட் ஸ்கின்னோட M1887 ஸ்கின் பார்த்தீங்கன்னா வேறு சர்வருக்கு அவங்க ஃபேட்டட் வீல் இவெண்ட்டில் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்டட் வீல் இவெண்ட்டில் விட்டால் யாரில் எடுக்க போகிறீங்கன்னு ஒரு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதர் ஏதாவது இவெண்ட்டில் வந்து அதை பார்த்தீங்கன்னா அதிகமாக டைமண்ட் ஸ்பின் பண்ணுற மாதிரி இவெண்ட்டை விட்டால் கண்டிப்பாக எடுக்க பார்க்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இதோட பவர் அண்ட் அபிலிட்டிஸ் அப்படி தான் இருக்குது. இதோட பவர் அண்ட் அபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லிருந்தோம். ஸோ வேண்டாம் ஒரு பவர் விட நான் சொல்லி தரேன். ஸோ இதோட பவர் முக்கியமான பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு தான் நான் சொல்லுவேன். இதோட பவர் டபுள் ரேஞ்சு அண்ட் இதை விட ஒரு பவரான ஸ்கின் இன்னும் வரப்போகுது. அதை பற்றி நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி அதோட பவரான ஸ்கின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனோட பவர் ஸ்கின் தான். ஸோ இந்த பவர் ஸ்கின் எதுக்கு நான் இதை பவர் ஸ்கின் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இதோட பவர் அண்ட் அபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதோட இதுக்கு அவங்க சிங்கிள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா டபுள் ரீலோட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓவர் பவராக தான் ஆக்கியிருக்கு. ஸோ இது யாரெல்லாம் எடுக்க போகிறீங்கன்னு கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு ஃபேவரட் வீல் மாதிரியான இவெண்ட்டில் தான் விடுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இது ஒன் பஞ்ச் மேனோட கொலாபரேஷன் பண்ணியிருக்கிறதால விட போகிறதா நான் நினைக்கிறேன். ஸோ இதை கொலாபரேஷன் யாருக்கெல்லாம் பிடிச்சினோட கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட பவர் அண்ட் அபிலிட்டிஸ் அவங்க கூட்டி தான் விடுவாங்கன்னு எனக்கு நான் ஏற்கனவே சொல்லி இந்த போன வீடியோஸ்லேயே. ஸோ பார்த்தவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம கடைசி டாபிக் விளையாடி போயிடலாம். அண்ட் கடைசி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் நம்ம இந்தியன் சர்வருக்கு வருமா வராதான்னு பார்க்க போகிறோம். ஸோ கடைசி டாப்பிக்கில் நான் சொல்ல போகிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் மக்களே. ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு மேபி மிஸ்ட்ரி ஷாப் அவங்க விடுவாங்க. ஆனால் மற்ற சர்வருக்கு அதாவது பார்த்திங்கன்னா அரேபியன் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் அவங்க விட்டுருந்தாங்க. ஸோ அந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் கூட பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் அவங்க விட்டுருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள் மக்களே. ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு எப்படி தான் விட போகிறாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. ஸோ விட்டால் யாரெல்லாம் எலைட் பாஸை இந்த இவெண்ட்டில் எடுக்க போகிறீங்கன்னு கூட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4-5 மாதமாக நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் அவங்க எலைட் பாஸ் தராமல் இருக்காங்க. ஸோ மேபி இந்த தடவை பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் அவங்க விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். முடிஞ்சவருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இந்த பேட்ஜ் எப்படி தான் கலெக்ட் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பேட்ஜ் எப்படி தான் நம்ம இதில் எடுக்கணும்னு. ஸோ அந்த எல்லோ கலர் பேட்ஜை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்குலாம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ நம்ம மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் கொஞ்சம் தரமாட்டாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அது மைனஸ் தான் ஆகிடும். எப்படியாவது அந்த வால்ட்டில் அது உங்கள் இதுலேருந்து கலெக்ஷன்லேருந்து ரொம்பவும் ஆகிடும். ஸோ கரீனாவோட சின்ன ஒரு பக் ப்ராப்ளத்தில் தான் அது இப்படி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். முடிஞ்சவரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், சியர்ஸ்.